ஐஸ் இந்த இடத்துல சும்மா தான் வந்தோம். அப்படியே சுவாமி மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே இருக்குது இந்த ஹோட்டல், சின்ன வீடு மாதிரி தான் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணான்னு தான் வந்தோம். இட்லி சரியான சாப்பிட்டு அப்படி பெய்யுது, வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. ஹோம்மேடு ரொம்ப டேஸ்ட் வரலாம். ஐஸ் இந்த மாதிரி வீடியோ பண்ணுவானதான் நினச்சேன், பட் சாமி மலை ட்ரெக் வந்து இப்படி போகுது. கரெக்டாக அந்த போர்டு வந்து அங்கே இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. வயம்சே கேம்ப் சைட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க. எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருந்தது. அப்படியே ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு தான், வெறும் இட்லி 5 ரூபாய்க்கு தராங்க. இதான் இதுதான் ஹோட்டலே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஹோட்டல் பண்ண வேணாம் தான் நினச்சேன். பட்டு எவ்வளோடா ரேட்டு புரியல. ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும்னு போன எங்களுக்கு அவ்வளோ கம்மி ரேட்டில் நல்ல சாப்பாடை போட்டு எங்கள் வயிறு நிரப்பி அமுச்சு விட்டாங்க அந்த அக்கா. அதுக்கே ஃபஸ்ட் நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். பொதுவாகவே இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கனாலே ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபுட்டோட ரேட்டு ப்ளஸ் குவாலிட்டியும் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க ரொம்ப குவாலிட்டியாக ஹோம் ஸ்டைலில் அவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எப்பயாவது ஏலகிரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், நமக்கும் ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. திஸ் மீ வீலர் சார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.